ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. என்ன சொல்ல வராரு அமித்ஷா, தமிழகத்தில் பாஜக ஆட்சி சாத்தியமா சார்? பாரதிய ஜனதாவுக்கும் அவர்கள் கடைபிடிக்கிற அரசியல் கொள்கைகளுக்கும் நமக்கும் வந்து காத தூரம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போக வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களின் கோட்பாடு. ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்துக்கள் தான். பிற மதங்களிலே கடவுள் மறுப்பாளர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கவே முடியாது. எனவே இந்து என்கிற அந்த ஒற்றை சிவலுக்குள் தமிழகத்தை அடைக்க முயற்சிப்பது என்பது அது இயல்பாகவே முடியாத ஒரு காரியம். அமித்ஷா வியூகம் பல இடங்கள்ல எடுபட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல எடுபடுமா? தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமித்ஷா வியூகம் எடுபடாமல் போன வரலாறு இருக்கிறது தானே. திராவிட கட்சிகளோடு அல்லது இங்கிருக்கிற மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதாவுக்கு சில இடங்கள் கிடைக்கும். ஆனால் பாரதிய ஜனதா தலைமையிலேயே ஒரு கூட்டணி அமைத்து, நான் உண்மையிலேயே அமித்ஷா வந்து போன பிறகு கிராமங்களிலே விசாரித்தேன், அமித்ஷா போன்றவர்கள் வந்தாலே அகில இந்திய அளவிலே அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. காங்கிரஸ் கட்சி இங்கு 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சியாலேயே இனிமேல் வெற்றி காண முடியாது என்று இருக்கும் போது பாரதிய ஜனதா எப்படி வெற்றி காண முடியும்? ஓபிஎஸ் சிபிஎஸ் இருவரும் ஆஃபர் கொடுத்து விட்டார்கள், ஆனால் அமித்ஷா அக்செப்ட் செய்யவில்லை. ஆக நடைமுறைக்கு வந்ததாக அதை நாம் கணக்கில் கொள்ள முடியும். பல மாநிலங்கள்ல வந்து கூட்டணி என்ற பெயர்ல வந்து மாநில கட்சிகளை விழுங்கி விட்டு பாஜக அங்க ஆட்சிக்கு வருது, அதிமுகவையும் அப்படி பயன்படுத்திக் கொள்ளுமா பாஜக? வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ இங்கு தமிழ்நாட்டு நிலைமை அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநிலம். இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலங்களின் உரிமைகளிலே கை வைக்கின்ற மத்திய கட்சிகள் தமிழ்நாட்டிலே எடுபடவே எடுபடாது. இதுதான் நான் இதுவரைக்கும் பார்த்த அரசு. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷாம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தராசி ஷாம் சார். வணக்கம் மாதேசவன் சார். இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்து 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பிவிட்டார். பெரும்பாலும் அமித்ஷா வந்து ஒரு வியூக விற்பனர்னு நீங்க சொல்லுவீங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் பல இடங்கள்ல வந்து பாஜகவுக்கு வந்து வெற்றி வாகை சூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன வியூகத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்? அந்த வியூகத்தில் வெற்றி பெற்று தான் டெல்லிக்கு போயிருக்காரா? அதே போல இன்னும் 5 ஆண்டுகள் நம்ம வந்து கடுமையா உழைச்சா தமிழகத்தில் பாஜக ஆட்சி அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் கிட்ட பேசிட்டு போயிருக்காரு. பூத் கமிட்டிகள்லயும் வந்து ஆட்களை அதிகப்படுத்துங்கள். என்ன சொல்ல வர்றாரு அமித்ஷா, தமிழகத்தில் பாஜக ஆட்சி சாத்தியமா சார்? அதுதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்ககிட்ட. தமிழகத்தில் பாஜக ஆட்சி என்பது ஒரு தூரத்து கனவு, அது ஒரு இனிமையான சொப்பனம். ஆனால் அது பலிக்காது என்பதுதான் என் கருத்து. அதாவது பாரதிய ஜனதா பணி ஆற்றவில்லை என்று நாம் குறை கூறவில்லை. அவர்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் பணியாற்றி வருகிறார்கள். நீங்கள் கூறுவது போல வந்து வாக்கு சாவடிகளுக்கு என்று அவர் தனியாக குழுக்களை அமைத்துள்ளார்கள், அதில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வாக்கு சாவடி உறுப்பினர்கள் மட்டுமே ஒரு தேர்தலிலே வெற்றியை தேடித்தர முடியாது, வாக்காளர்கள் வேண்டும் அல்லவா? பிரச்சனை என்னவென்றால், பாரதிய ஜனதாவுக்கும் அவர்கள் கடைபிடிக்கிற அரசியல் கொள்கைகளுக்கும் நமக்கும் வந்து காத தூரம். தமிழ்நாடு வந்து இன்றைக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், ஆனால் அன்றைக்கு மதராஸ் ராஜதானி. 1920 காலகட்டத்திலிருந்தே சில விஷயங்களில் ரொம்ப அழுத்தமான பார்வையை வைத்திருக்கிறது. அது முக்கியமானது இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு என்பது நமது அடிப்படை நாதம், அடிப்படை சுருதி. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியாருக்கு முன்பே வந்து அதற்காக குரல்கள் கொடுத்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் வந்த பிறகு முத்தையா முதலியார் கம்யூனல் ஜீவோ முதலிலே வருகிறது. வெறும் பத்திரப்பதிவு துறையில் மட்டும் இடஒதுக்கீடு தரப்படுகிறது. அதற்கு பிறகு பெரியார் அவர்களை அதை வரவேற்றதால் எல்லா துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. நடந்தது வந்து நீதி கட்சி ஆட்சி காலம், பிரிட்டிஷ் கவர்னரின் ஒப்புதல் பெற்று, அதாவது பிராமணர் பிராமணர் அல்லாத இந்த பிரிவு என்பது தமிழ்நாட்டிலே தொடர்ந்து இருக்கிறது. பிராமணர்கள் வந்து அதிகபட்சமான இடங்களிலே அரசு வேலைகளிலே இருந்தார்கள்.
எனவே பிராமணர் அல்லாதவருக்கான இடஒதுக்கீடு ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு அல்ல. அதை நாம் முதலிலே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிராமணர் அல்லாதோ என்று தெளிவாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக முதலிலிருந்தே இந்த பிரிவினை வந்து நம்மிடம் இருந்தது. பிரிவினை என்று இதை சொல்வதை விட ஒரு மனத்தாங்க, அதாவது சமூகத்திலே குறைவாக இருக்கின்ற எண்ணிக்கையில் இருக்கின்றவர்கள் மிக அதிகமான பலன்களை அனுபவிக்கிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இந்த உணர்வு இன்றைக்கும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. பிற மாநிலங்களிலே நிலைமை வந்து அப்படி கிடையாது. வட இந்திய மாநிலங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிராமணர்களுக்கு சமமாக அல்லது பிராமணர்களுக்கு சரிசமமான எண்ணிக்கையில் பிற ஜாதிகள் இருக்கிறார்கள். பீகார் போன்ற மாநிலங்களிலே சமூக குற்றங்களிலே ஈடுபடுபவர்கள் பிராமணர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் இதிலே உண்மை. சொல்ல போனால் வந்து பல கள்ளத்துப்பாக்கிகள் செய்கின்ற தொழிற்சாலைகள் பிராமணர்களுக்கும் சொந்தமானதாக இருக்கின்றன. காரணம் வந்து ஒரு சமுதாயத்தின் அழுக்கு நிறைந்த பக்கங்கள் இருக்கின்றன, ஒரு சமுதாயத்திலே உயர்வு நிறைந்த பக்கங்கள் இருக்கின்றன. அழுக்கு நிறைந்த பக்கங்களிலும் வந்து அனைவருக்குமான பங்கு இருக்கிறது. ஆனால் இங்கு வந்து அப்படி அல்ல. எப்போதுமே வந்து இங்கு பிராமணர்கள் சற்று உயர்வாகவே தங்களை வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆங்கிலம் கற்றிருந்ததால் வெள்ளைக்காரர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்களாக பணிபுரிந்தார்கள். அந்த பலன்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள். மற்ற இனத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவேதான் நீதி கட்சி இதை முதல் முதலிலே கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளர்ந்து வந்த மதராஸ் ராஜதானியில் இருந்து பிரிந்த தமிழகம் இன்னமும் அந்த மனநிலையில் இருக்கிறது. எனவே இங்க வந்து பொதுவாக ஒரு பிராமணிய கட்சி அல்லது உயர்ஜாதி மனப்பான்மை உள்ள கட்சி அல்லது ரைட்டிஸ்ட் பார்ட்டி, நீங்கள் வலதுசாரி என்றே எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. அவர்கள் வளரலாம், வளருவது போல தோற்றமளிக்கலாம், ஆனால் அவர்களால் ஆட்சியை பிடிப்பது என்பது இயலாத காரணம். இல்ல, இதுல இந்து கன்சாலிடேட்னு ஒண்ணு கொண்டு வராங்கல்ல சார், இந்து ஒருங்கிணைப்புன்னு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி குறிப்பிட்டு பிராமணம் அதை நோக்கி மட்டும் பாஜக பயணிக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஓபிசி பிரிவு எல்லாம் இப்ப பாஜகவுல இருக்கு, அதையெல்லாம் எப்படி பார்க்கறது சார்? அந்த காலகட்டத்தில வந்து பாரதிய ஜனதாவின் தலைவராக முக்குளத்தூர் இடத்தை சேர்ந்தவரே ஒருவர் இருந்தார், டாக்டர் சந்திரபோஸ் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட முக்குளத்தூர் ஓட்டு வங்கி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம் வந்து பாரதிய ஜனதாவை பொதுமக்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். நீங்கள் கூறிய அந்த இந்து கன்சாலிடேஷன், அதாவது இந்து ஓட்டு வங்கி ஒருமுனைப்படுத்துதல், இது வந்து இங்க சாத்தியமில்லை. காரணம் இங்க வந்து கிட்டத்தட்ட 90% பேர் வந்து இந்துக்கள் தான். எல்லா கட்சிகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதாவிலும் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படி இதை பார்க்க வேண்டும் என்றால், சிறுபான்மையினர் என்று நாம் அழைக்கின்றவர்கள் இங்கு மத சிறுபான்மையினர் போக மொழி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். பல்வேறு தொகுதிகளிலே அவர்கள் வந்து ஓட்டு வங்கியை தீர்மானிக்கிறார்கள். உதாரணமாக மதுரை போன்ற பகுதிகளிலே சௌராஷ்டிர மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் காலகட்டத்திலே வந்து சௌராஷ்டிர மொழி பேசுபவர் தான் மதுரையின் எம்பியாகவே ஆக முடியும் என்கிற நிலை இருந்தது. ஆனால் மதுரை வந்து உங்களுக்கே தெரியும், முக்குளத்தூர் ஓட்டு வங்கி அதிகம் உள்ள ஒரு பகுதி. ஆனாலும் வந்து சௌராஷ்டிரர்கள் அங்கு வாழ்ந்தார்கள். காரணம் வந்து திருமலநாயக்கர் காலத்திலிருந்து அவர்கள் வந்து மதுரை மகால் மகாலை சுற்றிய பிற பகுதிகளிலே வந்து அவர்கள் வந்து அங்கு மிகச்சிறந்த முறையில இந்த மண்ணோடு கலந்து விட்டார்கள், மதுரை மண்ணோடு கலந்து விட்டார்கள். இதே போல வந்து ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் எடுக்கலாம். தருமபுரி மாவட்டத்திலே வந்து கன்னடம் பேசுபவர்கள் இருப்பார்கள், தெலுங்கு பேசுபவர்கள், சென்னையிலே வந்து தெலுங்கு பேசுபவர்கள் இருக்கிறார்கள். மொழி சிறுபான்மையினர் இங்கு மிகவும் முக்கியம். சிறுபான்மையினர் என்ற சிமிழுக்குள் வந்து மத சிறுபான்மையினரை மட்டும் நாம் அடைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒவ்வொருவரும் பாரம்பரியமாக ஒரு ஓட்டு வங்கியிலே இருக்கிறார்கள். உதாரணமாக மொழி சிறுபான்மையினர் எப்போதுமே வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுக ஓட்டு வங்கியில் தான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இவர்களை வந்து இந்து என்கிற அந்த ஒற்றை அடையாளத்திற்குள் நீங்கள் கொண்டு வர முடியாது. அது போக தமிழ்நாட்டிலே இந்து என்பவர்கள் பெருந்தெய்வ வழிபாடு மிகவும் குறைவு. திருப்பதி பாலாஜி, திருப்பதி பாலாஜியை வழிபடுபவர்கள் கிராமங்களிலே இன்னமும் வந்து திருப்பதி பாலாஜியை பார்க்காதவர்கள் கூட இருக்கிறார்கள். அதே போல பிற தெய்வங்கள், அதாவது சிவன், முருகன், இது போன்ற பிற தெய்வங்கள், இந்த பெருந்தெய்வ வழிபாடு என்பது தமிழ்நாட்டிலே குறைவு. உண்மையிலேயே இங்கு எந்த வழிபாடு அதிகம் என்றால் சிறுதெய்வ வழிபாடுகள், கிராம கோயில் வழிபாடு, கிராம காவல் தெய்வங்கள், நாட்டார் வழிபாடு, வீட்டுச்சாமி வழிபாடு. இது பல குடும்பங்களிலே இருக்கின்றது, எண்ணற்ற குடும்பங்களிலே. நல்ல காரியம் செய்வதற்கு முன்னால் வீட்டு சாமி என்று கூறி வீட்டிலே இறந்த மூதாதையர்களை வணங்கிவிட்டு அவர்களுக்கு வந்து படைகள் எல்லாம் போட்டு விட்டு செல்வார்கள். ஆனால் இது வந்து வட இந்தியாவிலே இது கிடையாது. அவர்களது பாணி வேறு. இந்து மதம் என்று நாம் பொதுப்படையாக சொன்னாலும் கூட இந்து மதம் வந்து ஒரு வாழ்க்கை முறை, அது வந்து ஒரு கோட்பாடுடைய ஒரு பாடி வீடு ரிலிஜியன் கிடையாது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போக வேண்டும் என்பது கிறிஸ்தவர்களின் கோட்பாடு. ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்துக்கள் தான். பிற மதங்களிலே கடவுள் மறுப்பாளர்கள் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கவே முடியாது.
எனவே இந்து என்கிற அந்த ஒற்றை சிவலுக்குள் தமிழகத்தை அடைக்க முயற்சிப்பது என்பது அது இயல்பாகவே முடியாத ஒரு காரியம். எனவேதான் பாரதிய ஜனதா அந்த முயற்சியில ஈடுபடும் போது அதன் வெற்றி மீது எங்களை போன்றவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்காரு அப்படி வேணா வச்சுக்கலாம்னு சொல்ல முடியும்ன்றீங்க. ஆனா அமித்ஷா வியூகம் பல இடங்கள்ல எடுபட்டு இருக்கே, தமிழ்நாட்டுல எடுபடுமா? தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமித்ஷா வியூகம் எடுபடாமல் போன வரலாறு இருக்கிறது தானே. 2018 காலகட்டத்திலே அவர் வந்து இங்கு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பட்டியலின பிரிவை ஒன்றாக இணைத்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாக்க முயற்சித்தார். அப்போது அவர் இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு தான் என்று கூறினார். வாக்குக்கு நோட்டு என்கிற இந்த முறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றார். வாரிசு அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்றார். ஆனால் அவரால் எதையுமே செய்ய முடியவில்லையே. 2019 மீண்டும் திராவிட கட்சிகளோடு தான் கூட்டு. அமித்ஷாவே விட்டு விடுங்க. 1996 வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தார் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அது கேரளாவின் ஒரு நீட்சி, தேசிய அரசியல் இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரே ஒரு எம்எல்ஏ. ஆனால் அது தனித்து அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ. அதற்கு பிறகு 98 அதிமுகவோடு கூட்டு, 5 MP தொகுதிகள் தரப்பட்டன. 5 MP தொகுதிகள் என்றால் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம். அந்த 5 அவர்கள் 3 வெற்றி பெற்றாங்க. 99 திமுகவோடு கூட்டு, அவர்கள் பெற்றது 7 வெற்றி பெற்றார்கள். 7 என்றால் கிட்டத்தட்ட 40-42 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம். 4 வெற்றி, அதாவது 24 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சமம். 2001 சட்டமன்ற தேர்தல் திமுகவோடு கூட்டணி 22 தொகுதிகள் பெற்றார்கள். 4 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். அந்த எச் ராஜா கூட அப்போதுதான் எம்எல்ஏ ஆனார். ஆக அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அதை இல்லை என்று சொல்லவே முடியாது. ஆனால் 2001 பிறகு அவர்களுக்கான கூட்டணி அமையவில்லை. 2014 மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தும் போது ஒரு கூட்டணி தனியாகவே அமைத்தார்கள். பாமக அதில் இருந்தது, மதிமுக அதில் இருந்தது. கிட்டத்தட்ட 16-18% ஓட்டு பெற்றார்கள். தர்மபுரியில் அன்புமணி வெற்றி பெற்றார், நாகர்கோவிலே பொன்னார் வெற்றி பெற்றார். ஆக 2 MP தொகுதிகள், அதாவது 12 MLAக்களுக்கு சமம். ஆனா பாரதிய ஜனதா தனியாக போட்டியிட்டு தனியாக கூட்டணி அமைத்து 12 MLAக்கள் தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது அல்லவா? அதெல்லாம் அமித்ஷாவின் வியூகம் என்று நாம் சொல்ல முடியாது. அது எப்படி அந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்றால் அவர்கள் அமைத்த கூட்டணியிலே மற்றவர்கள் சேர்ந்தார். 98 வெற்றி எப்படி சாத்தியமாயிற்று? அதிமுக ஓட்டு. 99 வெற்றி எப்படி சாத்தியமாயிற்று? திமுக ஓட்டு. இப்படி வந்து திராவிட கட்சிகளோடு அல்லது இங்கிருக்கிற மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் பாரதிய ஜனதாவுக்கு சில இடங்கள் கிடைக்கும். ஆனால் பாரதிய ஜனதா தலைமையிலேயே ஒரு கூட்டணி அமைத்து அது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அது ஒரு ஜரிகை கனவு என்றுதான் நான் நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டிலே மிக மிக குறைவு. காரணம், இங்கு மண் வேறு. மண்ணுக்கேற்ற அரசியல் அவர்கள் செய்தால் பரவாயில்லை. உதாரணமாக நீங்கள் தேசிய குடியுரிமை திருத்த சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோலங்கள் போட்டார்கள். அடையாறு, பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளிலே சிஐயை எதிர்த்து கோலங்கள் போட்டார்கள். மார்கழி மாதம் கோலம் போடுவது நமக்கு மரபு. அதிலே கோலங்கள் பெண்கள் போட்டு அவர்களை எல்லாம் போலீஸ் வந்து விசாரித்து ஒரு பெரிய பிரச்சனையானது. ஆனால் இது வந்து ஒரு இயல்பான எதிர்ப்பு உணர்வு. இதற்கு வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்தும் போது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. நான் உண்மையிலேயே அமித்ஷா வந்து போன பிறகு கிராமங்களிலே விசாரித்தேன். அமித்ஷா போன்றவர்கள் வந்தாலே வந்து வெற்றியே கிடைக்காது என்பது பொது கருத்தாக இருந்தது. நான் மிகைப்படுத்தி எல்லாம் கூறவில்லை, இது பொது கருத்தாக இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி அதிகரித்து இருக்கிறது, இதை யாரும் மறுக்கவில்லை. அதாவது 2%லிருந்து ஒரு 5% அவர்கள் வந்திருக்கலாம், அல்லது 4.5% வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் விஜயகாந்த் முதன் முதலிலே போட்டி போடும் போது 8% ஓட்டு வாங்கினார். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விடுவார் என்றுதான் அன்றைக்கு வந்து எல்லோருமே கருதினார். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சராகவே ஆகிவிடுவார் என்கிற ரீதியில பேச்சு எழுந்தது. கலைஞரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், யாருடைய வாக்கு வங்கியை விஜயகாந்த் பாதிப்பார் என்று. அவர் வந்து ஒரு மாதிரி எப்போதுமே சமத்காரமாக பதில் சொல்வார் அல்லவா. அவர் கூறினார், விஜயகாந்தின் வங்கி கணக்கைத்தான் அவர் வந்து பாதிக்க செய்வார் என்றார். அதே கலைஞர் திருப்பி விஜயகாந்த் அவர்கள் பலம் நழுவி விட்டது, பாயில் விழ வேண்டியதுதான் பாக்கி என்று வரவேற்புரை வாசித்தார். 2011 தேர்தலிலே வந்து 41 இடங்களை ஜெயலலிதா விஜயகாந்துக்கு கொடுத்தார்கள். அப்போது அவரது வாக்கு வங்கி என்பது கிட்டத்தட்ட 9-10%. அதாவது 9-10% வாக்கு இருந்தாலே ஒருவர் பிரமாண்டமான வெற்றியை பெற்று விடுவார் போல ஒரு தோற்றம் தெரியும். ஆனால் அவரை தனியாக களத்திலே இறக்கினால் அந்த வெற்றி கிடைக்காது. காரணம் வந்து அந்த 10%, 8% என்பது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தனியாக போட்டி போட்டு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், முதலில் ஓடி வருபவருக்கு தான் இங்கு வெற்றி. 100 ஓட்டு இருந்தால் 35 ஓட்டு வாங்கினால் வெற்றி பெற்று விடலாம். 32 ஓட்டு வாங்குவோருக்கு எதுவுமே கிடைக்காது. கடைசியிலே 10 ஓட்டு வாங்குவோருக்கு ஒன்றுமே கிடைக்காது அல்லவா. ஆக இந்த 10% ஆதரவு என்பது
ஒரே ஒரு தொகுதியை பெற்றுத் தருவதற்கு தான் முடியுமே தவிர மற்றபடி முடியவே முடியாது. இதுதான் கூட்டணி அரசியலின் நிதர்சனமான நிலைமை. இது தெரிந்ததால் தான் 1962 அண்ணா வந்து அந்த கூட்டணியை காங்கிரசுக்கு எதிராக அமைத்தார். 67 அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியாக வந்தது. 80 வந்து சட்டமன்ற தேர்தல் வந்தது. சட்டமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் 117-117 என்று போட்டியிட்டன. இப்போது வந்து கூட்டணி ஆட்சியை தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது, கூட்டணி வந்து இங்கு எடுபடாது என்று சொல்பவர்கள் கூட அப்போது 117-117 என்று வரும்போது கூட்டணி ஆட்சியை மறைமுகமாக ஒத்துக்கொண்டுதான் அந்த உடன்படிக்கைக்கு சம்மதித்தார்கள். கடைசியிலே முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்ட போது இந்திரா காந்தி யார் எவ்வளவு சீட்டு பெற்றாலும் வந்து கலைஞர் தான் முதலமைச்சர் என்று அறிவித்தார். இப்போது நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்று எப்படி அறிவித்தார்களோ அப்படி அறிவித்தார். ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை. காரணம், அகில இந்திய அளவிலே அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. இங்கு நாம் சில விஷயங்களிலே கராராக இருக்கிறோம். யாருக்கும் எதற்காகவும் நான் விட்டு தர மாட்டோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே காங்கிரஸ் கட்சி இங்கு 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சியாலேயே இனிமேல் வெற்றி காண முடியாது என்று இருக்கும்போது பாரதிய ஜனதா எப்படி வெற்றி காண முடியும்? தமிழ்நாடு வருகையில ஏதேனும் ஸ்ட்ராட்டஜி வியூகத்தோடு தான் வந்திருப்பாரு, வந்த வேலையை முடிச்சுட்டு தான் போயிருக்காரா? வெற்றியோட உங்களுக்கு ஏதேனும் தோற்றங்கள் தெரியுதா? ஏன்னா முன்கூட்டியே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியா இருக்கு. ஆனா அமித்ஷா வந்து இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லறா, ஆனா பாறையா இருப்போம், எடப்பாடி ஆட்சிக்கு நாங்க பாறையாக இருந்து உறுதுணையா இருப்போம் சொல்லியிருக்காரு. ஆனா கூட்டணியை பத்தி அமித்ஷா பேசல, ஆனா ஓபிஎஸ் இபிஎஸ் மாறி மாறி பேசியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணின்றாரு ஓபிஎஸ் அவர்கள். இதுல வந்து ஏதேனும் நிர்பந்தம் இருக்கும், நிர்பந்தித்து கூட்டணியை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க பார்வையில் சார், அரசியல் நிர்பந்தங்கள் இருக்கா? நீங்கள் சொல்வது சரிதான். அதாவது ஒரு கூட்டணி என்பது வழக்கமாக எப்படி முடிவு செய்யப்படும் என்றால், அதிமுகவை பொறுத்தவரையிலே ஒரு செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவுக்கான தேதி நிர்ணயம் செய்வார்கள். அந்த பொதுக்குழுவிலே எல்லாவற்றையும் பேசிவிட்டு கடைசியில இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுப்பார்கள். எம்ஜிஆர் காலத்து வழக்கம் அதுதான், ஜெயலலிதா காலத்து நடைமுறை அதுதான். இப்போது வந்து அப்படி ஒரு தீர்மானம் போட்டு ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு இறுதி அதிகாரம் தரலாம். அதற்கு பிறகு அவர்கள் வந்து ஒரு ஐவர் குழு ஒன்று அமைப்பார்கள். இந்த ஐவர் குழு அமைத்த பிறகு அந்த ஐவர் குழு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளோடும் பேசி தொகுதிகளை வந்து முதலிலே வந்து அடையாளம் காண்பார்கள். ஏனென்றால் ஒரே தொகுதியை எல்லா கட்சிகளும் கேட்கும், அதிலே பல பிரச்சனைகள் வரும். எனவே கூட்டணி என்பது தொகுதி அடையாளம் காண்பதோடு சேர்ந்தது. இரண்டையும் சேர்த்து ஒரே கணக்காக முடித்து விட்டு கூட்டணி ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டால் அடுத்த 30வது நாள் வாக்குப்பதிவு. இதுதான் நடைமுறை வழக்கம், இதுதான் சாத்தியம். 5 மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை அறிவித்தால் அது சாத்தியமே இல்லை. இது ஓபிஎஸ் இபிஎஸ்களுக்கு தெரியாதா என்றால் நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் வந்து நல்ல முதிர்ந்த தலைவர்கள். ஜெயலலிதா அவர்கள் அமைத்த ஐவர் குழுவிலே பலமுறை அவர்கள் வந்து அங்க வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது அல்ல. ஆனாலும் ஏன் இப்படி சொன்னார்கள், யோசித்து பாருங்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், இது ஒரு கிளவர் பொலிட்டிக்கல் பிளே என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலே கூட்டணி இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அமித்ஷா வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. அதாவது ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டது, ஆனால் வழிமொழியப்படவில்லை. வழிமொழியப்படாத தீர்மானத்தால் ஏதாவது பலன் உண்டா? ஆஃபர் அக்செப்டன்ஸ் என்று ரெண்டு வார்த்தை வந்து கான்ட்ராக்ட் லாவில் உண்டு, அதாவது ஒப்பந்த சட்டத்திலே. ஆஃபர் என்றால் நாம் கொடுக்கிற ஆஃபர். ஆனால் அதை எப்போது அக்செப்ட் செய்கிறார்களோ, எப்போது ஒத்துக்கொள்கிறார்களோ அப்போதுதான் ஆஃபர் நடைமுறைக்கு வரும். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் ஆஃபர் கொடுத்து விட்டார்கள், ஆனால் அமித்ஷா அக்செப்ட் செய்யவில்லை. அதிமுக தொண்டர்கள் வெகுஜன மக்களுடைய கேள்வி என்னன்னா, பாஜக கூட்டணி அதிமுக விரும்புகிறதா? நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஓபிஎஸ் பேசியதை நான் வரிவிடாமல் படித்தேன், பார்த்தேன், கேட்டேன். அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வெற்றி கூட்டணி தொடரும் என்று சொல்லி முடித்து விட்டார். எந்த வெற்றி கூட்டணி? 2019 வெற்றி அடையாத கூட்டணி. உள்ளாட்சி தேர்தலிலே பாரதிய ஜனதாவுக்கு ஏகப்பட்ட வருத்தம், பாமகவுக்கு ஏகப்பட்ட வருத்தம், எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள் என்றே அன்புமணி போக்கினார். அப்படி பார்த்தாலும் உள்ளாட்சி தேர்தலிலே சராசரியாக 50% தான் வந்து வெற்றி பெற்றிருந்தார்கள். 50% மேல் எதிர்கட்சியாக இருக்கிற திமுக வெற்றி பெற்றது. உள்ளாட்சி தேர்தல் வந்து எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல், அதுவும் வந்து எல்லா மாவட்டங்களிலும் நடத்தவில்லை, 27 மாவட்டங்களில் தான் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட நிலைமையிலேயே அந்த கூட்டணிக்கு இவ்வளவுதான் வந்து இடங்கள் கிடைத்தன. ஆக இது வெற்றி கூட்டணியே இல்லையே. வெற்றி கூட்டணி தொடரும் என்றால் வெற்றி கூட்டணி, எந்த வெற்றி கூட்டணி? 2016-16 காலகட்டத்திலே வெற்றி பெற்ற கூட்டணி தான் தொடர வேண்டும். 2016 ஜெயலலிதா காலம், எது வெற்றி கூட்டணி? எல்லோருமே இரட்டை நிலையில் நிற்க வேண்டும் என்பதுதான் ஜெயலலிதாவின் வெற்றி கூட்டணி. அப்போது அது தொடரும் என்று சொல்கிறார்களோ,
என்கிற ஒரு அரசியல் ஐயம் எனக்கு எழுந்தது. இந்த சீட்டு பேரங்கள் எல்லாம் நடந்திருக்குமா? இப்பவே நடந்திருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் திரு நாராயணன் சொன்ன பல விஷயங்களையும் அவர் எழுதியிருக்கிற விஷயங்களையும் படித்து பார்த்தேன், அவரது பேட்டிகளையும். அவர் ஓரளவுக்கு நியாயமாகவும் சரியாகவும் பேசக்கூடிய பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர்களில் ஒருவர். அவர் என்ன சொன்னார் என்றால், அப்படி எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பற்றி அமித்ஷா பேசவில்லை. பாரதிய ஜனதா கட்சி எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும், எப்படியெல்லாம் வந்து வேலை செய்தால் அடுத்த 5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடிக்கலாம் என்று எங்களுக்கு உற்சாக ஊட்டும் விதமாகத்தான் அமித்ஷா பேசினார் என்று அவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். எனவே அவரது கருத்து தான் சரி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நாம் யாரும் வந்து அந்த கூட்டத்திற்கு போகவில்லை, நமக்கான கூட்டம் அல்ல, அது ஒரு உள்ளரங்க கூட்டம். அந்த உள்ளரங்க கூட்டத்திலே பங்கு பெற்ற நாராயணன் அவர்கள் கூறுவதைத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அமித்ஷாவை பொறுத்தவரையிலே அவர் இவர்கள் சொன்ன அந்த கூட்டணிங்க என்கிற அந்த விஷயத்திற்குள் போகவே இல்லை. அதை பற்றி அவரது உள்ளரங்க கூட்டத்தில் அவர் சொல்லவும் இல்லை. ஆக ஒட்டுமொத்தத்தில் எதுவுமே இறுதி செய்யப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது இன்னும் 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி தாமரை மலர்ந்து விடும்ன்ற மாதிரி தான் அமித்ஷா பேசிட்டு போயிருக்காரு. பல மாநிலங்கள்ல வந்து கூட்டணி என்ற பெயர்ல வந்து மாநில கட்சிகளை விழுங்கி விட்டு பாஜக அங்க ஆட்சிக்கு வருது, அதிமுகவையும் அப்படி பயன்படுத்திக் கொள்ளுமா பாஜக? வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ இங்கு தமிழ்நாட்டு நிலைமை அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் பீகார் மாநிலத்தை மனநிலை வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். நிதிஷ்குமார் வந்து அதற்கான சமீபத்திய உதாரணம். ஆனால் அங்கு பாரதிய ஜனதா ஏற்கனவே கடந்த 2 தேர்தல்களாகவே வந்து 2வது இடம் 3வது இடத்துல இருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தேர்தலிலே நிதிஷ்குமார் கட்சியும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் உடன்பாடு கண்ட போது லாலு பிரசாத் நிதிஷ்குமாரை முழுங்கி விடுவார் என்றுதான் விமர்சனம் வந்தது. ஆனால் வந்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு அவர்களால் தொடர முடியவில்லை. ஏனென்றால் வந்து தேஜஸ்வி துணை முதல்வரானார், அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே பெரிய பணிப்போர். எனவே வந்து நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கண்டார். அதாவது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு பீகாரிலே பாரதிய ஜனதாவுக்கு எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அவர்கள் தனி கூட்டணி அமைத்து அத்தனை எம்எல்ஏக்களை வெற்றி பெற்று வைத்திருந்தார்கள். எனவே பாரதிய ஜனதாவின் பீகார் நிலைமை என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அங்கு அவர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். அதாவது 2வது இடம் 3வது இடத்துல இருக்கிறார்கள். தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு இடம் அல்ல. பாரதிய ஜனதாவின் அதிகபட்ச வெற்றி 2001 4 எம்எல்ஏக்கள். ஆனால் இப்போது அதற்கான வழி இல்லை. அப்படி இருக்கும்போது பாரதிய ஜனதா வந்து பிறரை விழுங்குகிற அளவுக்கு ஏற்றம் பெற வேண்டும் என்றால் அதற்கான காலகட்டம் சமீபத்திலே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. வேண்டுமென்றால் ஒரு 20 வருடம் அப்படி வேண்டும். அதான் நான் முதலிலே சொன்னேன், ஒரு தூரத்து கனவு. சார், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருப்பு இருக்கா, எதிர்காலம் இருக்கா சார்? அவங்க வந்து இங்க மிகப்பெரிய காலூன்றணும்னு நினைக்கிறாங்க, வாய்ப்பு இருக்கா? 21-ஆ 26-ஆ அவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும் சார்? அவர்களுடைய டார்கெட் என்பது நீங்கள் சொல்வது போல 2026-ஆக இருக்கலாம். 2021 இருப்பதற்கு வழி இல்லை. ஆனால் பாரதிய ஜனதாவின் அதன் வியூகத்தை நாம் புரிந்து கொள்ள RSS என்கிற நிறுவனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1925 அது ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்று. அவர்கள் வந்து பாரதிய ஜனதா RSSன் அரசியல் முகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில RSS என்ன மாதிரியான பணிகளில் ஈடுபடுகிறது என்பதை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டும். எனக்கு கிடைக்கிற தகவல்களின்படி கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களிலே கிராமங்களில் எல்லாம் இப்போது அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதாவது எங்கள் காலத்திலே வந்து திருநெல்வேலி ராஜபாளையம் போன்ற பகுதிகளிலே RSS மிகவும் ஆக்டிவாக இருப்பார்கள். ஆனால் அப்போது கூட வந்து அங்கு அவர்களுக்கு வலதுசாரிகளுக்கு பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்கவில்லை. திருநெல்வேலி ராஜபாளையத்திலே RSS கேம்ப், 5வது நிலை கேம்ப் எல்லாம் நடக்கும். RSS இயக்கத்திலே வந்து பல நிலைகள் கொண்ட பயிற்சி முகாம்கள் உண்டு. அதுல வந்து அட்வான்ஸ்டு பயிற்சி முகாம்கள் எல்லாம் ராஜபாளையத்திலே நடக்கும். ஆனாலும் கூட அந்த பகுதிகளிலே அவர்களுக்கான வெற்றி எதுவும் வரவில்லை. இப்போது கோயம்புத்தூர்ல ஏற்கனவே நகர்ப்பகுதிகளிலே வந்து அவர்கள் வந்து ஷாக்காக்கள் அமைத்து இந்த மாதிரியான பயிற்சிகள் தருகிறார்கள். கிராமப்புறங்களிலும் பயிற்சிகள் தருகிறார்கள், அது உண்மை. எங்கள் பகுதி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளிலே வந்து கிராமங்களிலே கொடிக்கம்பங்களை பார்க்கிறேன், அதுவும் உண்மை. ஆனால் இன்னமும் RSS ஷாக்காக்கள் அளவுக்கு அவர்கள் இன்னமும் செல்லவில்லை. ஆக RSS எப்போது வந்து காலூன்றி பணியாற்றி மக்களிடம் வந்து செல்வாக்கு பெறுகிறதோ அதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதாவுக்கான அரசியல் வெற்றி வந்து அது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிலே வருவதற்கு இன்னமும் நீண்ட காலம் பிடிக்கும். அது போக தமிழ்நாட்டில என்ன ஒரு பெரிய விஷயம் என்றால், இப்ப நீங்கள் தென் மாவட்டங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்க வந்து நாடார்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடார்கள், இந்து நாடார்கள் என்று நாம் பொதுப்படையாக பேசினாலும் கிறிஸ்தவ நாடார்கள் பெண் எடுத்து இந்து நாடார் கணவராக இருந்தால் இருவரும் அவரவர் மதத்திலேயே தொடர்ந்து இருப்பார்கள். அதாவது 2 மத பண்டிகைகளையும் கொண்டாடுவார்கள். இதை நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் சர்வ சகஜமாக பார்க்கலாம். இங்கு வந்து மத ரீதியான பிளவுகளோ அல்லது வந்து முறுக்கல்களோ குறைவு. சில மதங்கள் சில ஊர்களிலே வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருப்பார்கள்.
அதாவது இஸ்லாமியர்கள் செறிந்து வாழ்கிற சில பகுதிகளிலே அவர்கள் வந்து கொஞ்சம் ஆதிக்கத்தோடு இருப்பார்கள். அந்த இடங்களிலே சில மத மோதல்கள் இருக்கின்றன. அந்த காலகட்டத்திலேயே வந்து மண்டைக்காடு மத மோதல் அப்படி வந்ததுதான். இப்படி சில சில பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அதை நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பிரதிபலிப்பதாக ஆகாது. அந்தந்த பகுதிகளின் மனநிலையை பிரதிபலிக்கும். ஆனாலும் கூட எல்லா கட்சிகளும் மத ரீதியாக எங்கு வந்து பெரும்பான்மையினர் இருக்கிறார்களோ அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்களும் நிறுத்துகிறார்கள். ஜாதி ரீதியாக எங்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்களை தான் வேட்பாளர்களாக நிறுத்துகிறார்கள். ஆக வெற்றி எப்படி வருகிறது என்றால், சிறுபான்மையாக இருக்கின்ற பிற ஜாதிகள் பிற மதங்கள் யாரை விரும்புகின்றனவோ அவர்களுக்கு தான் வெற்றி அடைகிறது. அதாவது நீங்கள் மத ரீதியாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்றால் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். நீங்கள் ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்திக் கொண்டு விட்டீர்கள் என்றால் பிற ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். நீங்கள் பாமகவின் தோற்ற வளர்ச்சியை பாருங்கள். 1989 துவங்கிய கட்சி, துவக்க விழாவிலே நான் பேசியிருக்கிறேன், இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 வருடம் ஆகிவிட்டது. அவர்கள் தெற்கே எங்கே வளர்ந்திருக்கிறார்கள், தெற்கே எங்கே அமைப்பு இருக்கிறது, ஏன் ஏனென்றால் அந்த ஜாதி ரீதியாக வரும்போது குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படும் போது பிற ஜாதிகள் சாஃப்டாக இருக்கிற, உதாரணமாக பாமக நிறுத்துகிற வன்னியருக்கு ஓட்டு போடுவதை விட பிற கட்சிகள் நிறுத்துகிற வன்னியருக்கு ஓட்டு போடுவதை விரும்புகிறார்கள். சிக்கல் என்னவென்றால் அந்த டாமினேஷன் எஃபெக்ட், இவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தி விடுவார்களோ என்கிற அந்த டாமினேஷன் எஃபெக்ட், இது வந்து ஜனநாயகத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் மற்ற மாநிலங்களில் இது கிடையாது. தமிழ்நாடு முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநிலம். இந்த மண்ணுக்கேற்ற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே வந்து காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களாக யார் இருப்பார்கள் என்றால் விட்டா பிராசுகள் இருப்பார்கள். திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு ஒரு சைக்கிள் கடை வைத்திருப்பவர்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை பரவலாக்கி விட்டார்கள். ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் பங்கேற்பாளர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்கள் மட்டுமல்ல, ஆனால் பாரதிய ஜனதா போன்ற அந்த பெரிய கட்சிகள் எல்லாமே மக்களை பார்வையாளர்களாக மட்டுமே வைத்திருக்க விரும்புகின்றன. அதாவது மக்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அல்ல, மக்களை நீங்கள் பங்கேற்க செய்ய வேண்டும். அதுதான் அதிகார பரவல். அந்த அதிகார பரவலை நம்ப வேண்டும். இவர்கள் தான் மாநிலங்களுக்கே அதிக அதிகாரம் தருவதில்லையே. இந்திரா காந்தி காலத்துல இங்க இருக்கிற கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார்கள். அதன் கெடு விளைவுகளை நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 5வது வகுப்புக்கு 8வது வகுப்புக்கு இனிமேல் தேர்வு எழுத போகிறார்கள். இனிமேல் 5வது வகுப்புக்கு 8வது வகுப்புக்கும் கோச்சிங் சென்டர் ஆரம்பிப்பார்களா? என்ன பெரிய பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது! எங்கள் காலத்துல இருந்த பழைய முறை, 5வது வகுப்புக்கு பொது தேர்வு, 8வது வகுப்புக்கு ESLC. அதனால் இடைநிற்றல் தான் அதிகமானது. அதையெல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு திராவிட இயக்கங்கள் பல்வேறு மறுமலர்ச்சியை கொண்டு வந்து 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலே அனைவரும் சமம், அதுதான் சிறந்த முறை. ஆனால் 12வது வகுப்புக்கு பிறகு நீ ஒரு தேசிய தேர்வு எழுத வேண்டும் என்று வந்தால் அது வந்து சமமான முறையாக இருக்காது. இதைத்தான் மீண்டும் மீண்டும் நாம் சொல்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா புரிந்து கொள்ளாது. தேசிய அளவிலே நுழைவுத் தேர்வு, தேசிய அளவிலே கல்வி என்றால் மாநிலத்துக்கு மாநிலம் கற்றல் திறன் மாறுபடுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே அரசு பள்ளியிலே படிக்கிறவனின் கற்றல் திறனும் இங்கு அரசு பள்ளியிலே படிக்கிறவனின் கற்றல் திறனும் ஒன்றா? அது எப்படி இருக்க முடியும்? ஆக மாநிலங்களின் உரிமைகளிலே கை வைக்கின்ற மத்திய கட்சிகள் தமிழ்நாட்டிலே எடுபடவே எடுபடாது. இதுதான் நான் இதுவரைக்கும் பார்த்த அரசியல். மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தராசி சாம் சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.